ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبو بغلو بغلتيهم يلنام بل الله عبد سبحانه وتعالى وكي سلام وصلواتهم صلى الله عليه وسلم وعلم ميلهم صحابة كل تابعين كل تبع التابعين كل نلور كل نمي اللور ميلهم إندنهم يقولون داخل அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே வஸாஹிரு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் அல் ஜன்னா அம்துஹு ஸமாவாத்து வல் அர்த் உஈதத் லில் முத்தகீன். உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னவர்கள். அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் என்பது வானங்கள் பூமி அளவுக்கு, அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாவாரியாக சொல்லிக்காட்டி அதன்பால் நம்மை முன்னர சொல்கின்றார்கள். இந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது இறையச்சம் உள்ளவர்களுக்காக. அந்த தக்வா, அந்த தக்வா என்று சொல்லுகின்ற போது பழைய ஆலிம்கள் அழகாக அதற்கு மொழிபெயர்ப்பு செய்தார்கள். பயபக்தியம், பயமும் பக்தியும். அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற ஒரு பக்தியும், அல்லாஹ் தவறுகளுக்கு தண்டனை தந்து விடுவான் என்ற ஒரு பயமும் கலந்த தக்வா நம் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழரை நரம் விசாரிக்க போய் கைஃப தஜிதுக்கே என்று கேட்கின்றார்கள். உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மக்பரத்தை ரஹ்மத்தை நினைக்கும் போது மன்னித்து விடுவான் என்ற ஒரு நிம்மதி இருக்கிறது, ஆனால் பாவங்களை எல்லாம் நினைக்கும் போது தண்டித்து விடுவானோ என்ற ஒரு பயம் இருக்கிறது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டும் ஒன்றரை கலந்த நிலையில் ஒருவர் இறைவனை சந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து அவருக்கு சொர்க்கம் கொடுப்பான் என்றார்கள். எனவே பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அந்த தக்வா, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அந்த தக்வா வேண்டும். அந்த தக்வா உள்ளவர்களுக்கே சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த சொர்க்கத்துக்காக நாம் முன்னேற வேண்டும். அதற்கு முதலிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு ரொம்ப தேவை. முதலிலே அல்லாஹ் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பால் விரைந்து முன்னேறுங்கள் என்றான். முதலில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு தேவை. அதற்கு பிறகு நாம் அமல்கள் செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் என்பது எனக்கு தெரிந்தால் நான் என்ன செய்வேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃஃப் அன், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புவவன் என்று மன்னிக்கிறீர்கள். எனவே மன்னிப்பு என்பது நமக்கு மிக தேவையான ஒன்று. அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே இஸ்துதுபார் செய்வார்கள் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம், புகாரி முஸ்லிம் போன்ற. எனவே நாம் அடிக்கடி இஸ்திகுபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்க விஷயத்திலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நாம் இணைவைப்பு சார்ந்த விடயங்கள் நம்மிடத்திலே கலந்து விடாமல் இருப்பதற்கு நாம் வெகுவாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த லாயிலாக இல்லல்லா என்ற இந்த கனிமாவினுடைய விளக்கமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர உள்ளவைகளை நிராகரிப்பதையும் சேர்த்துத்தான் இந்த கலிமா நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. லா இலாஹ என்பது முதலிலே நிராகரிப்பு தான்.
நீங்கள் வணங்குவதை விட்டு நான் நிறுவராகிவிட்டேன், என்னை படைத்த ரப்பை தருகிறேன், என்னை படைத்த ரப்பை தருக நீங்கள் இன்னும் வணங்கக்கூடியவைகளை விட்டு நான் நிறுவராகிவிட்டேன் என்றார்கள். முதலிலே நாம் இவைகளை எல்லாம் விட்டு ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கும் இந்த காலகட்டங்களிலேயும் நம்முடைய சமுதாயத்திலே இணை வைப்போடு சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிறையவே இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறார். ஜாகிரிய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு மார்க்கவாதிகளால், மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லீம் பெயர் தாங்கிகளால் நடந்து கொண்டிருப்பதையும், அதிலே நம்முடைய முஸ்லீம் மக்கள் போய் ஏமாந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக. ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லிக்காட்டுகிறார். ஒவ்வொரு ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுபவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லத்தான் ஒவ்வொரு ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஆக நாமும் நம்முடைய சமுதாயத்தில் இந்த தாவாவிலே அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவைகளை மட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே இந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமைப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களிடத்திலே நான் மிகவும் பயப்படுவது அர்ரியா, முகஸ்துதி என்று சொன்னார்கள். முகஸ்துதி, நான் ரொம்ப பயப்படக்கூடியது, சின்ன சிறுக்கை நான் உங்களிடத்திலே ரொம்பவும் பயப்படுகிறேன் என்றார்கள். சிறுக்கு அசுதர், ஒரு சின்ன சிறுக்கை நான் உங்களிடத்திலே பயப்படுகிறேன் என்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், சிறுக்கு அசுதர் என்றால் என்ன சொல்றார், முகஸ்துதி என்றார். அதற்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார். நாம் அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ் ஒருத்தர் என்று தக்கு கேட்டுகிறோம், இப்பிலாவை முன்னோக்கி இருக்கின்றோம், ஓதுவரைகளெல்லாம் சரியாக ஓதுகிறோம், மனதில் சிந்தனாக ஒரு எண்ணம், நம்மை பார்த்து ஒரு நல்ல விவாதக் காரியத்தை மற்றவர்கள் நினைக்கக்கூடும், இது முகஸ்துதி. அது சின்ன சிறுக்கு என்றால் மற்ற எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் குறிசாத்திரம் பார்ப்பதும், இன்றைக்கும் தாயத்தை கட்டுவதும், இன்றைக்கும் ஜில்லை எடுத்து வைத்தியம் பார்க்கிறோம் என்ற பெயரிலே ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நோயை படைத்திருக்கின்றான், மருந்தையும் படைத்திருக்கிறார்கள். எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறார், நீங்கள் மருந்து செய்யுங்கள், ஹராத்தை கொண்டு மருந்து செய்ய வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில மருந்துகளையும் செய்தும் சொல்லியும் காட்டி இருக்கிறார்கள். எனவே மருந்துகளை பயன்படுத்தி நம்முடைய நோயை தீர்த்துக் கொள்வதற்காக எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்கள். அதே நேரம் அந்த மருந்துகள் நோயை குணப்படுத்தும் ஒரு சபபாக, ஒரு காரணியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று நாம் நம்பி செய்கின்றோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவ முறைகள் வேறு வேறாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக, நூல் போடுவது, தாயத்து கட்டுவது, மந்திரிப்பது, போத்தல்களை கட்டி தொங்க விடுவது, ஜின்கள் மூலமாக வைத்தியம் செய்வது என்ற பேரணிகளால் சமூகம் ஏமாற்றப்படுவது இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காரியத்தை பொறுத்தவரைக்கும் அது நோயை நீக்கும் ஒரு காரணியாக அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டித்தரவே இல்லை. அது ஒரு மருந்து கிடையாது. ஒரு தகத்திலே எழுதுவதும், ஒரு பேப்பரிலே எழுதுவதும், ஒரு போத்தலிலே அடைப்பதும் நோய் நீக்குவதற்கான ஒரு காரணி கிடையாது. அதற்கு ஒரு சக்தி உண்டு என்று நாம் நம்புகிறோம். அது நம்முடைய நோயை பிணியை நீக்கும் என்றோ அல்லது நோய் வராமல் அது காக்கும் என்றோ இன்றைய சமுதாயம் நம்புகிறது. கேட்டால் அசரத்து செய்கின்றார், கேட்டால் அறவை எழுத்து எழுது,
என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், மன் தஅல்லக ஷய்யன் உகில இலைஹி என்றார். நீங்கள் எதை கொளுவி கொண்டாலும், நூலோ தாயத்தோ தகடோ எதை நீங்கள் கொட்டி கொளுவி கொண்டாலும் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கடலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சங்கு வதை என்று சொல்வார்கள், அந்த வதை என்ற அந்த சங்கை கழுத்திலே தொங்க விட்டால் கண்திருஷ்டி படாது என்ற ஒரு மூட நம்பிக்கை முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாகக்கூடிய ஒரு அகதி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை அழைத்து, உமக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, இவர்களுடைய ஒட்டகங்களின் பிடரிகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாலைகளையும் சங்குகளையும் கழட்டி மொத்தமாக நீக்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார்கள் ஒரு நபி தோழர். அந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கைகள் இருந்தது. நூல் கட்டுவது அவர்கள் ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு நூல் போட்டிருப்பதை பார்த்து உடனே பகப்பாடு அதை துண்டித்து அத்து எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் ஒன்றை ஓதி காட்டுகிறார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் முஷ்ரிக்கான நிலையிலேயே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று ஓதி காட்டுகிறார்கள். அதிகமானவர்கள் முஷ்ரிக்கான நிலையில் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று ஓதி காட்டுகிறார். என்ன அந்த வசனம்? முஷ்ரிக்கான நிலையில் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அதிகமானவர்கள் என்ன? அல்லாஹ்வுடைய ருபூபியத்து என்ற விடயத்தில், அல்லாஹ்வால் படைப்பவன், அல்லாஹ் காப்பவன், அல்லாஹ் ரசுக்கு தருபவன் என்ற விடயத்திலே மூமின்களாகவும், உலூஹியத்து என்ற விடயத்தில் அல்லாஹ் நோய் நீப்பவன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க செய்ய, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாம் நேர்ச்சி செய்ய வேண்டும் என்ற வணக்க விடயங்களை அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆக்குவது உலூஹியத்து. உலூஹியத்தில் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கின்றார்கள். ருபூபியத்திலே மூமின்களாகவும் உலூஹியத்திலே முஷ்ரிக்குகளாகவும் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் முஷ்ரிக்கான நிலையிலேயே மூமினாக இருக்கிறார்கள் என்று ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று அதிகமான நம்முடைய முஸ்லிம்கள் அந்த நிலையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வால் படைப்பாளர், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சி செய்ய வேண்டும் எல்லாமே சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் நிவாரணம் தேடக்கூடிய ஒரு நிலையில் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிக்கு ஓதக்கூடிய துஆவை சொல்லிக் காட்டுகிறார்கள். அல்லாஹும்ம அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, யா அல்லாஹ் நீதான் நோயை குணப்படுத்துபவன், உன்னை தவிர யாரும் நோயை குணப்படுத்த முடியாது. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, உன்னுடைய நிவாரணம் வந்து வேறு நிவாரணம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தாயத்து தகவல்களிலே இன்றைக்கு மக்கள் போய் நம்பி போய் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இணைவீட்டரான ஒரு காரியம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையாக இருப்பதெல்லாம் என்ன தெரியுமா? பிரச்சனை என்று வருகின்ற போது இந்த கப்பான்களிடத்திலே அல்லது அராஃப்களிடத்தில் குறி சாத்திரம் சொல்லக்கூடியவர்களிடத்திலே மக்கள் ஓடிப்போய் தன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விடயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களில் நாம் மிகவும் நம்பிக்கையும் உறுதியும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. உலகத்திலேயே படைப்பினங்களில் மிக சிறந்த ஒரு மனிதரை கேட்டால் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் காட்டுவோம். உலகத்திலேயே படைப்பினங்களில் சிறந்த ஒருவர் யார்? ஹைருல் ஹல், படைப்பிலேயே சிறந்த ஒரு படைப்பு யார்? யார் ரொம்ப பெரியவர், யார் ரொம்ப அருமையான உள்ளவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யாரு, சொர்க்க மரணையிலே முதல் முதலில் எழுப்பப்படுவது யாரு? எல்லாம் கேட்டால் நாம் சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பயணம் விட்டு வருகின்ற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வருகிறார்கள். இடையிலே பல்லாக்கில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொலைந்து போன தன்னுடைய முத்து மாலையை திருட இறங்கி விட்டார்கள். உள்ளே அவர்கள் இருப்பதாக நினைத்து பல்லாக்கை தூக்கி ஒட்டகத்தில் வைத்து வந்து கொண்டே இருந்தார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பணித்திருந்தார்கள், ஏதாவது பொருட்கள் விடுபட்டிருந்தால் பார்த்து விட்டு வாருங்கள்.
அவள் போய் நிற்கின்றபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிற்கின்றார்கள். முகம் மூடுகின்ற வசனம் வருவதற்கு முன்னால் பார்த்ததால் ஆயிஷா என்று கண்டு கொண்டார்கள். உடனே அவருடைய ஒட்டகத்தை உட்கார வைத்து அதை ஏற வைத்து மூமின்களின் தாய் கண்ணியத்துக்குரிய அன்னை அவர்களை ஒட்டகத்தில் வைத்து பத்திரமாக பக்குவமாக மதீனா நோக்கி கொண்டு வருகின்ற போது முனாபிக்கிகள் கதை எடுத்து விட்டார்கள். மிஸ்தஹீன் சொல்லக்கூடிய ஒருவர் மூலமாக இந்த கதை பரவுகிறது. சஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அள்ள தொடர்பு இருப்பதாக கதை பரவுகிறார். படைப்பினங்களில் எல்லாம் மிகப்பெரிய சிறந்த படைப்பு அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி மீது ஒரு விபச்சார பட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்டாடி போய் இருக்கிறார்கள். சஹாபாக்களில் எல்லாம் நடந்திருக்குமா என்று விசாரிக்க தொடங்குகிறார்கள். முடிவெடுக்க முடியாத நிலை. ஆயிஷா அன்னை அவர்களிடம் கேட்கிறார்கள், தவறு செய்திருந்தால் தௌபா செய்யுங்கள், நீங்கள் பரிசுத்தமானவராக இருந்தால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான், உங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த மனைவியிடத்தில் ஒரு மறைமுகமான விஷயத்தை பற்றி அறியாதவராக இருந்தது அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஞானம். அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டலாம் மறைமுகமான ஞானம் எனக்கு மட்டும்தான். அல்லாஹ் திருக்குறளை சொல்கிறான் மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமான ஞானம் இருக்குமாக இருந்தால் அதை எது பிரயோகித்திருப்பார்கள்? சொந்த மனைவி மீது அவதூறு வருகிறது. உடனடியாக அந்த ஞானத்திலே இது என்னுடைய மனைவி தவறு செய்யாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் 24வது அத்தியாயம் சூரத்து நூலிலே அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக இறங்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கிக் கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள் என்றால் மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கும். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே ஒழுங்கான தொழுகை இல்லை, மார்க்கம் இல்லை, பக்குவம் இல்லை, ஏகத்துவம் இல்லை, அப்படியா இல்லை. அவர்கள் நமது வீட்டில் தொலைந்து போனதை காட்டிக் கொடுக்கிறார்களா? நமது பெற்றோர்களுக்கு நமது பிள்ளைகளுக்கு வந்த நோய்க்கான காரணம் சொல்கிறார்களா? யார் யார் என்னென்ன செய்தார்கள், அது எங்கு மறைந்துள்ளது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களா என்றால் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான வாதம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தா காமினன் வஅரஃபன் வசத்தக பிமா யகுல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸிலா அலா முஹம்மத். யாரெல்லாம் புரியாத சாத்திரக்காரர்களிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள் என்றார்கள். பின்னர் என்ன, திருக்குர்ஆன் தான் சொல்லுகிறது மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமின்றி இன்னொருவரிடம் போய் மறைமுகமான விஷயத்தை கேட்டால் குர்ஆனை நிராகரித்து விட்டாய், குர்ஆனை நிராகரித்து விட்டு எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? இன்றைக்கு குறிசாஸ்திரம் பார்க்க போய் எங்களுக்கு என்ன நடந்தது பார்த்து சொல்லுங்கள், வீட்டில் பரக்கத்து நாங்கள் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, பேரை கொடுக்குறோம்னு அவங்க கணக்கு பார்க்குறாங்க, கணிப்பொடி செய்கிறாங்க, குறிசாஸ்திரம் சொல்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விடயம், நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்கள் சொல்வதில் சில உண்மைகள் இருக்கிறார். இந்த குறிகால சாத்திரம் போன உடனே சில விஷயங்களை அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு குழந்தை சின்ன பிள்ளை விஷயமா பார்க்க வந்திருக்கிறீங்க, தொலைந்து போன ஒரு பொருள் விஷயமா பார்க்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கணவன் விஷயமா பார்க்க வந்தீங்க, கல்யாண விஷயமா பார்க்க வந்திருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு வரக்கத்து இல்லாமல் போயிருக்குது, தொழிலில் பெரிய ஒரு தடை இருக்குது, உங்களுக்கு யாரோ என்னமோ செய்து விட்டாண்டு கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. அற்புதம் அப்படியே சொல்லிட்டாரே அப்படின்னுதான் அவங்க இன்னும் அந்த நம்பிக்கையில இறங்கி போயிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரே, இப்படி சொல்வதில் 90% அவர்களுடைய மகா அவர்களுடைய திறமை, அவர்களுடைய திறமை 90% அவர்களுடைய திறமை, வரக்கூடிய ஒருவருடைய இமோஷன்ஸ் வைத்து, அவருடைய பதட்டத்தை வைத்து, மனவீழ்ச்சிகளை வைத்து, பேச்சு வைத்து, தடுமாற்றம் வைத்து, அவங்களை யூகித்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்வது, அது ஒரு மகா ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி செஞ்சவங்க வந்தவங்களை அப்படியே சொல்லிடுவோம், ஆச்சரியப்படுத்துவோம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா, தெரியாத விஷயம்லாம் இங்கே பேசல. 90% மகாரத்து, அதில் இன்னும் சில பிக்ஸுகள் இருக்குது. நீங்கள் எந்த வைத்தியர்கிட்ட இந்த எந்த மந்திர வேலை செய்யக்கூடிய, இந்த தட்டாணி வேலை செய்யக்கூடிய, இந்த மந்திர வேலை செய்யக்கூடிய யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு எடுமுடி என்று 2-3 பேர் இருப்பாங்க. எடுமு கூடவே கொஞ்சம் பேர் நின்றுகிட்டே இருப்பாங்க, சம்பளத்தோட கூடவே நின்றுகிட்டே இருப்பாங்க, அவங்க மூலமாக சில தகவல்களை பெற்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து அவர் உள்ளுக்கிருப்பதற்கும் இல்லை, பாகங்களை வர வைக்கிற வேலை தான் நம்முடைய வேலையாக இருக்கும். அவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்க என்ன கல்யாண விஷயமா பார்க்க வந்திருக்கிறேன்,
நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் அந்தந்த உம்மத்துக்கு
தஜ்ஜாலுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். தஜ்ஜால் வருமா? வானத்தை பார்த்து மழை பொழியவால் மழை பொழியும், பூமியை பார்த்து முளைத்தது என்றால் முளைத்து செழித்து வளரும். ஒருவனை ரெண்டாக வெட்டி விட்டு இரண்டு உருண்டைகளை நரமாடி விட்டு மீண்டும் உயிர் கொடுப்பான். உயிர் கொடுப்பவன் அல்லாஹ் நான் ரப்பு என்பான். இப்படி கண்ணெதிரே பல அற்புதங்களை செய்பவனை நிராகரித்து நீ காவிர் என்று நிலநிறுத்த வேண்டிய ஈமானிய சொந்தக்காரர்கள் நாங்கள் ஒரு சாதாரண சாஸ்திரிக்கு முன்னால், ஒரு சாதாரண குறி சொல்பவன் முன்னால் நாம் மண்டியிட்டு மன்வாடுகிறோம் என்றால் நாம் தச்சார்கள் எந்த நிலைப்பாட்டில் இருப்போம் என்பதை சிந்தித்துப்பாள். ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மார்க்கமாக போவதில்லை. ஈமான் உறுதியாக இருந்தால் காணாத அல்லாவை நம்பிக்கொண்டு கண்ணதிலே காணும் அற்புதங்களை நிராகரிப்பவன் மூமி. அதுதான் ஈமானுடைய சக்தி. காணாத அல்லாவை, காணாத சொர்க்கத்தை, காணாத நரகத்தை, காணாத கௌரவத்தை, காணாத மரணத்தை நம்புவரும் கண்ணதிலே காணும் அற்புதங்களை நிராகரித்துக் கொண்டு என்றால் ஈமானிய பலம் அல்ல. அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையின் அவ்வளவு அதிசயம் பலம் இனத்திலே இருக்கிறது. நம்ப மாட்டேன் என்றார். இதை நான் நம்ப மாட்டேன். இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது, இதில் ஏதோ சைத்தானியம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த குறியாளரும் சாத்திரக்காரனிடம் போய் அவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து விடாமல் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இன்றைக்கு இந்த ஜின்களை வைத்து வைத்தியம் செய்யணும் என்கிறார். ஜின்களை வைத்து வைத்தியம் செய்யலாமா? ஜின்னை வசியம் பண்ணி வைத்திருக்கலாமா? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்துவிட்டால் இவர்கள் எவ்வளவு பிராணம் வந்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்துவிடும். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சுலைமான் நபிக்கு பின்னால் யாரும் ஜின்னை வசியம் செய்ய முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது எதையோ பிடிப்பதற்கு கையில் இருக்கின்றார்கள். சமிப்பானார், அல்லாஹ் வந்து சமிப்பானாக என்றார்கள். தொழுது முடிந்து சகாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ஸல்லல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போது எதையோ பிடிக்க போனீர்களே, சவித்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். நெருப்பு கண்டுகளை சைத்தான் எழுந்து என்னை சேட்டை செய்து கொண்டிருந்தான். அவனை பிடித்து இந்த பள்ளிவாசல் தூணிலே கட்டிவிட என் மனம் ஆசைப்பட்டது. கட்டியிருந்தால் மதியத்து சிறுவர்கள் எல்லாம் அதனோடு விளையாடியிருப்பார்கள். ஆனால் சுலைமான் நபியுடைய துவா முந்திவிட்டது என்றார். சுலைமான் நபியுடைய துவா முந்திவிட்டது. அவருக்கு பின்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய, கைது செய்யக்கூடிய, வசியம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு கிடையாது. அல்லாவுடைய தூதருக்கே முடியவில்லையா? பல்லு துகர்க்காது இந்த பரதேசிக்கு முடியலாம். ஜிந்தை வைத்து ஜிந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவருக்கு முடியலாம். எப்படி முடியும்? சாத்தியமே இல்லை. புராடுவா ஏமாத்தணும். ஜிந்தை வைத்து வைத்தியம் பண்றேங்கிறாங்க, ஜிந்தை வச்சு ஆபரேஷன் பண்றேங்கிறாங்க, ஜிந்தை வச்சு ஒரு நோயை குணப்படுத்துறேங்கிறாங்க. அந்த ஒரு கலையே இல்லை, ஏமாத்துறாங்க. ஆனால் ஒரு சிலர் போயிட்டு வந்து சொல்றாங்க, அந்த ஜின்ன குரல் கொஞ்சம் நல்லா இருக்குது, நோய் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டாக்டர் மாதிரி இருக்கீங்க. அதை சொல்றது டெலூஷன். டெலூஷன் டெலூஷன் என்றால் தற்காலிகமாக ஆள் மனதை அமைதி கொண்டால் நோய் நீங்கியதை போன்ற ஒரு மாய தோற்றம் உண்டாகும். அதான் டெலூஷன். இல்லாத ஒரு விஷயத்தை நூறு வீத இருக்கிற மாதிரி நம்பக்கூடிய ஒரு நிலையை ஒரு ஆளுக்கு உருவாக்கு, அது டெலிவிஷன். இவர்கிட்ட போய் தண்ணி ஓடி குடிச்சா எனக்கு வருத்தம் லேசாகிடும் என்று நம்பிக்கையோடு போறாரு. அவர் ஏதோ ஊதி ஊதுவார்கள் நான் பார்க்கறதில்லை. ஊதி ஊதின உடனேயே சரியான மாதிரியான ஒரு ஃபீலிங். இவன் மஸ்ரூத் அப்துல்லா இவன் மஸ்ரூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய மனைவியுடைய உடம்புல நூல் போட்டு இருக்கு. உடனே சொல்றாங்க, அப்துல்லாவின் குடும்பத்தினர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு தேவையற்றவர்கள். அப்துல்லாவின் குடும்பத்தினர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு தேவையற்றவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கண்ணுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஒரு யூதர் இடத்துல போனேன், இன்னொரு விவாதத்துல ஒரு யூதர் பெண்ணிடத்துல போனேன், அவங்க நூலை போட்டாங்க, வருத்தமும் சரியாயிடுச்சு என்ன. அப்போ நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன
மன் தஅல்லக தமீமத்தில் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்து தவறுகளை தொங்க விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, எனவே இந்த தாயத்து தவறுகளை கட்டுவதும் ஜின் வாசலாத்து என்று இவர்களிடத்திலே ஓடிப்போய் ஒதுங்குவதும் தடுத்த ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் தடுத்த ஒரு விடயம் கேட்கிறேன். ஜின்ன வைத்துக்கிட்டு நம்முடைய வீட்டில் புதைக்கப்பட்ட ஓட்டல்களை, சூனியம் செய்யப்பட்ட எழுத்துக்களை, தகடுகளை, தலைமுடிகளை வெளியில எடுக்கிறதுக்கு இவர்களுக்கு முடியும் என்றால் 1000, 10000, 50000, 100000 ஓட்டல் எடுக்கக்கூடியவங்க மாணிக்கத்தல் அமைந்த இந்த நாட்டில் ஜின்ன வச்சுக்கு எதுக்கு ஓட்டல் எடுக்கணும் சிந்திச்சுப்பாங்க. எதுக்கு ஓட்டல் நிற்கணும்? ஏ கல் எடுக்க கூடாது. ஒரு கல் எடுத்தா பல கோடி பொறுமதியான கல்ல தான் இருக்கிறேன், எடுக்க வேண்டியதானே. நோயில சில நோய்கள் சைக்கோலஜிக்கலாக உளவியல் ரீதியான சில நோய்கள், பைபோலர் எஃபெக்டிவ் டிஸ்ஆர்டர், ஸ்கிசோஃப்ரெனியா, மேனியா, ஹிப்னோடிக் அண்ட் அன்சலவைட்டிஸ், இது மாதிரியான சில மனநோய்கள் இருக்கு. இந்த மனநோய்கள் இருக்கக்கூடியவர்களுடைய சிம்டம்ஸ், இந்த மனநோய் இருக்கக்கூடியவர்களுடைய நோயினுடைய வெளிப்பாடு காய்ச்சல் வந்த கசக்கு. நாம குடிச்சிட்டு அவருக்கு கொடுக்கிறோம், கசக்குதே என்றால் அது தமிழ்ல சொல்றதாங்க புலன்களின் புனல்வு என்று சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு மட்டும் உருவம் தெரியும் கண்ணுல, அதை விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்றோம். அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு கண்ணுல உருவம் தெரியும், இந்த கடவுள் நான் போவாரு, வெள்ள குழந்தை எவ்வளோ நான் நிற்கிறாங்க, தாடி ஒரு நாள் வந்துட்டு நிற்கிறாங்க, பூனை ஒன்று நிற்குது, கருத்த நாய் ஒன்று நிற்குது, ஒரு பறவை குழந்தை நிற்குது, விஸ்திரமான ஒரு தோட்டம் நிற்குது, பயங்கரமான ஒரு உருவம் நிற்குது என்பதை அடிக்கடி சொல்லி கத்தி ஓடக்கூடியவர்களாகவும் அதோடு பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அது அடுத்தது ஒடிக்கடி ஹாலுசினேஷன், அவங்க காதில் சத்தம் கேட்கும், யாரோ கமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. ஓட்டிய நிற்கிற ஒரு பைத்தியாக பேசினா பைத்தியம் போகும், தாடி வைத்த ஒரு டிப்பா போட்ட ஒருத்தர் பேசினா ஜின்னோட பேசிட்டு அவருக்கு மனநோய். ஒன்றும் மனநோய் இல்லாட்டி நடிக்கிறார், ஒன்று இவன் பைத்தியராக அல்லது அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மள்கிட்ட காசு வாங்க மக்கள் பைத்தியாக போய் மருத்துவ இருக்கிறாங்க, அவன் தனியாக பேசுவான் என்றால் அவனுக்கு இருக்கிறது ஒடிக்கடி ஹாலுசினேஷன், அது எனக்கு கூட்டிட்டு வாங்க மருந்து கொடுக்கலாம். அவனுக்கு காதல இல்லாத சத்தம் கேட்கும், ஒடிக்கடி ஹாலுசினேஷன். அவனுக்கு கைதடி ஹாலுசினேஷன், உடம்புல கச்சு வளரும், என்னோட ஒரு ஜின் பெண் ஜின்னோடு அது என்னோட ஒரு சங்கமிக்கு என்னை தொடுது, என்னை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி இருக்கும், உடம்புக்குள்ள ஓடுது அப்படின்னு சொல்லுவான். இது ஹாலுசினேஷன். இந்த நோய் உள்ளவர்களுடைய சிம்டம்ஸ் இப்படி இருக்கிறவங்க இவர்கள் கிட்ட கொண்டு போகப்படலாம். எப்படி கண்ணுக்கு உருவம் தெரியணும்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்களா? ஒரு ஆள் வந்து வந்து போகுதுமா, கண்ணு முடிச்சா ஒரு ஆள் நிக்கிறது ஐயாயோ எடுத்து அசத்துட்டு தான் ஓடி போறது, டாக்டர் போறது இல்லையே அசத்துட்டு போறது. ஒரு ஆள் தான் அவரும் சாத்திரம் பார்ப்பார், பே பிசாசி உங்களுக்கு பார்வையா இருக்குது, மாதவர்களுக்குள்ள நிலையில நீங்க இருக்குள்ள போயிருக்கிறீங்க, மாதவிலக்குள்ள நிலையில எவதான் இருக்குள்ள போகாம இருந்திருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் நாலாம் சந்தியில நீங்க பயந்துருக்கிறீங்க, நாலாம் சந்தியில எவ பயப்படாம இருக்கிறான். அப்ப இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட ஒரு வைரவும் பகவையாயிர ஜின் உங்களோட வந்துச்சு, அதுதான் வந்து வரும்போது அதை இல்லமாக்கணும் என்று ஸ்டார்ட் இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்குற வேலை நடந்துகிட்டு இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மன
தத்துவியலாளரிடம் போய் ஒரு டாக்டரிடம் போய் ஒரு மனநோய் மருத்துவ நிபுணரிடம் போய் மருந்து எடுத்தால் அல்லது ஒரு ஒரு உளவியலாளரிடம் போய் ஒரு ஒரு கவுன்சிலரிடம் போய் மருந்து செய்தால் கவுன்சிலிங் செய்தால் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட்டுட்டு இங்க போறோம். அவன் வந்திருக்கிறான் ஈமானை விட்டு நம்முடைய பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பிராடு பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலைமைகளை நாம பார்க்கலாம். பிராடு பண்ணி இந்த நோயாளர்கள் சில அதிசயம் இருக்கு. எனக்கு கோழி வேணும், கோழி வேணும் தான் நான் போவேன். எனக்கு ரத்தம் தேவை, நரவழி தேவை, எனக்கு ஒரு உயிர் பலி தேவை, அது வந்தா தான் நான் போவேன். உடனே அந்த மந்திர வேலை செய்வோம், கோழியை கொடுத்துருவார். அப்படியே கோழியை கழுத்தை கடிச்சே அந்த ரத்தத்தை அப்படியே குடிச்சிட்டு மயங்கி கொண்டுருவார். சரியாயிடும். அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, ஜின்னு வந்து ரத்தம் குடிச்சிட்டு போயிட்டு அப்படியே. சாதாரண ஒரு மனுஷன் கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிப்பானா? முடியுமா? ரொம்ப சொட்டா இருக்கிற ரத்தம் முடியுமா? முடியும். எப்படி முடியும் என்றால், அவர் அவராக அதை செய்யல, அவர் ஒரு மனநோயாளியாக தான் அதை செஞ்சிருக்கிறார். அது ஒரு மனநோயாளியாக தான் செஞ்சிருக்கிறார். இப்படி இந்த டெலூஷன் என்றது ஒரு கடுமையான ஒரு டெலூஷன் அப்படி இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த டெலூஷனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், எனக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை ஹராமான உணவுகள் சாப்பிட்ட போது ஏற்பட்ட ஒரு உடல் உறவில் பிறந்த குழந்தை, இது வாழக்கூடாது என்று ஒரு டெலிஷன். அவர் ஹராத செய்தாராம், அவர் வட்டி சாப்பிட்டாராம், அவர் வண்டி இறைச்சி திரும்பிட்டாராம், பிறந்தால் அவருக்கு தவறுன்னு தெரிய வந்துச்சா, அந்த நேரம் உற்பத்தி ஆகிட்டு குழந்தை, அதனால இந்த குழந்தையை கொல்லணும் சும்மா சொல்றாருன்னு இருந்துட்டாங்க. குழந்தை கழுத்துல கத்திய வச்சு அற உயிர்ல குழந்தை மயிரிழையில தப்பின சரித்திரம் இந்த தெற்கு பகுதியில நடந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நோய் இந்த நோய், மனநோய். இந்த மனநோய் இருப்பவர்கள் டாக்டர் இடத்துல கொண்டு போகப்படாம இந்த மந்திரவாதிகள்கிட்ட கொண்டு போன உடனே அதை வச்சு அவங்க ஆட்டம் போறாங்க. கோழி கொண்டாங்க, ரத்தம் கொண்டாங்க, பலி கொடுக்கணும், அந்த குவிந்த பூ ஏழு பொறியன்னு சொல்லி இப்படியே இவர்களை வச்சுட்டு வித்தைகள் காட்டிட்டு இருக்காங்க. சில அற்புதங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில இந்த டெலிஷன் கொஞ்ச நாளைக்கு குணமடையும். அதோட கிளியர். ஆனா கண்டிப்பா திரும்ப வரும். ஏன்? ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டில் வரக்கூடிய நோயாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக நடக்கலாட்டி அவருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. கெம்பர்சன் டிசோர்டர்னு சொல்லுவோம். தனக்குள்ள இன்னொரு சக்தி நுழையிற மாதிரி ஒரு ஃபீல், திடீர்னு வெறும் ஒரு ஆளாக மாறி வெறும் ஒரு மொழி, தெரியாத மொழி பேசுவாங்க. சிங்கம் தெரியாமல் சிங்கம் தகவலமாக பேசுவாங்க. அவருக்கு பேசவே வராது, ஆனால் சிங்கம் பேசுறாங்க. நம்ம என்ன சொல்றது, சிங்கம் தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறார். சிங்கள மொழி அவர் பேசுவதில்லை உள்ள விஷயம் என்ன தெரியுமா? அவர் சிங்கள மொழியை காதால கேட்டிருக்கிறார். நம்முடைய மூளையில ஹோல் மெமோரி சிண்டம் என்ற ஒரு பகுதியில் ஞாபகம் என்பது நம்முடைய எல்லாருக்குமே இருக்கிறது. மீட்டறையிற சக்தி தான் ஞாபகம். புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறையும் சக்தி தான் ஞாபகம். தவிர எல்லாமே நம்முடைய மனசுக்குள்ள இருந்துதான் இருக்கு. அப்ப மீட்க முடியல. மரணி என்பது ஒரு எக்சிடென்டாலையும் மூளையில் உள்ள செல்களுக்கு ஏற்பட்ட சேதத்தாலையும் தான் நடக்கும். மற்றபடி எல்லாம் உள்ள இருக்கு. மரபை நல்லா கேள்வியான கேட்டு எல்லாம் அழுப்பான். எல்லாம் இருக்கு. நாம கேட்ட லாங்குவேஜ நாம பேசுவதை இந்த மனநோயில சிந்தம்ஸ் இந்த சிக்ஷபுரியாவோ இந்த கெர்வசன் டிசோர்டரோ இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கேட்ட மொழி பேசுவார். அதைத்தான் நம்ம ஜின்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் பேசக்கூடிய மொழி ஆங்கிலம், சிங்களம். முஸ்லீம்கள் வெளிநாட்டுக்கு போனால் அரபு, அல்லது வெளிநாட்டுக்கு போன காவிர்கள் அரபு. எங்கேயாவது கொச்சி நம்ம ரேடியோவில் வேலையா கொச்சி, ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் கொச்சி இல்லையே. எங்கேயாவது ஜின் பிடிச்சி கொச்சி லாங்குவேஜ் பேசுறோம் இல்லையா? இல்லை. ஏன்னா அந்த சேனல் வேலை செய்யறது. ஏ, அந்த ஜெர்மன்ல இருந்து வச்சிருந்தாரா? அமெரிக்காவில் இருந்து ஜெர்மன்ல இருந்து வராதா? முடியாது. அதை கேட்கல, கேட்ட மொழி தான் ஒருத்தர் பேச முடியும். எனவே வேறு ஒரு மொழி பேசுவது என்பதை நாம ஜின் என்று நினைச்சு ஏமாந்து இவங்கள்ட்ட கொண்டு வரோம். அதை டாக்டர்கிட்ட கொண்டு வரும்.
நாம சில நேரம் அதிசயப்பட்டு போறோம். நாம் அதிசயப்படக்கூடாது. இது மனநோயினுடைய ஒரு விடயம். இது மனநோய். இதை கொண்டு போய் நான் உரிய நேரத்துல உரிய நிபுணர்கிட்ட மருந்து செய்யணுமே தவிர தப்பான வழியில் போக கூடாது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஷிர்க் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த போத்தல்களை தாயத்துக்களை ஆக்காதீங்க என்று சொல்லி நம்மளை தடுத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய இம்மை மறுமை நலன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு நிறவாக இருக்கிறோம். எனவே அன்புக்கு இஸ்லாமிய இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து நாமும் நீங்களும் தவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹான தஆலா நாம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு வாழ வைத்து நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே அவைகளை பற்றி நீங்கள் பார்த்தீர்களா? எனக்கு அல்லாஹ் ஒரு கெடுதியை நாடிவிட்டால் இவைகள் அதை நீக்கிவிடுமா என்று நபியே அவர்களிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பு சுப்ஹான வ தஆலா சொல்லி காட்டான். அல்லது அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால், ஒரு இரக்கத்தை எனக்கு நாடிவிட்டால், அல்லாஹ்வுடைய அந்த அருணை கருணையை இவர்கள் தடுத்து விடக்கூடியவர்களா? நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அழகிய தவக்கல் அவனிடமே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுகிறார்கள் என்று சொல்லுங்கள். நன்முக்கு இஸ்லாமிய சொல்லுங்கள் அதையும் சேர்த்து ஈமான் கொண்டாதான் நாம் மூமின். ஆனா அந்த விஷயத்துல நாம் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். அல்லாஹ் கதிர் எப்படி நம்ப வேண்டும் சின்ன பிள்ளை கிட்ட கேட்டாலும் குர்ஆன் அல்லாஹ் சொல்ற உதாரணம் எல்லாருக்கும் மனப்பாடம். ஒரு மரத்துல இருக்கிற பழுத்த இலை கீழே விழுவதா இருந்தாலும் அல்லாஹ் நாட்டம் இல்லாம விழாதுங்கிறது நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா மையத்து வீட்டுல போய் இருந்து சொல்றது குப்பிரசம் பண்ணியிருக்க எல்லாமே. அப்ப என்ன அல்லாஹ் கதிர் நம்ம நம்பியிருக்கோம்? இந்த கலாக்கதிரில் மட்டும் உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தால் திருமதி கிராமத்தில் ஒரு சின்ன வயது சிறிய வயது சஹாபிக்கு நசிஹத்து செய்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாத கெடுதி யாரும் உனக்கு செய்ய முடியாது முடியாது. அல்லாத இடத்துல நாட்டத்தில் இல்லாத கெடுதியை எவரும் எனக்கு செய்ய முடியாது என்றால் எதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும்? அதே மாதிரியாக எல்லாரும் ஒன்று செய்யறாங்க, உனக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு செய்யறாங்க, அல்லாஹ் உனக்கு எழுதியதற்கு தவிர வேற எந்த உதவியுமே செய்ய முடியாது. பேரை உயர்த்தப்பட்டாச்சு, ஏழு மூடப்பட்டாச்சு என்று நடிகர் நான் சிலபாசனமாக சொல்லி காட்டினான். இந்த கலாக்கதில் உறுதியான நம்பிக்கை என்றா சேர்ந்தவன் அவர்களிடத்தில் வழிகட்டு போன இந்த ஜின்கள் மனித உடம்புல போய் நாமில பேசலாம் என்றால் இந்த உலகத்தை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் ரொம்ப காலம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை போதும். நிம்மது நிற்கிற ஒவ்வொரு ஆணியுடைய உடம்புக்குள்ளையும் ஜின் நுழைஞ்சி அவர் நாமில பாவத்தை பேசினா கேட்டுட்டு எல்லாருமே வழிகட்டுவோமே. இது ரொம்ப ஈஸியே ஜின்னுக்கு. முடியுமா? சிந்திச்சு பாருங்க. எனவே இது மனநோயின் ஒரு விஸ்வரூபம். மனநோய் அவர் மனநோய் என்றால் மனநோய் என்றால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய அவர்களே,
இந்த தெளிவோட ஈமான்ல உறுதியாக நானும் நீங்கள் வாழ வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவி ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்கு செய்வனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.